மாநில ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் இன்று திடீரென தனது பதவியை ராஜினாமா செய்தார். அவர் தனது ராஜினாமா கடிதத்தில் தனிப்பட்ட காரணங்களுக்காகவும் வேறு சில கடமைகளை நிறைவேற்ற வேண்டிய தேவை இருப்பதாலும் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பாஜக மூத்த தலைவரும் முன்னாள் துணை பிரதமருமான எல் கே அத்வானிக்கு பாரத் ரத்னா விருது அறிவித்திருப்பதை மனமாற வரவேற்பதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். தில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாங்கள் அன்பின் வழிகளில் பயணிக்கும் பட்சத்தில் பாஜகவினரோ பழிவாங்கும் நடவடிக்கைகளிலும் வெறுப்பின் பாதையிலும் பயணித்து வருவதாக தெரிவித்தார். நில மோசடி தொடர்பான சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் கைது செய்யப்பட்ட ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனை 5 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க அமலாக்கத்துறைக்கு நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. அதைத் தொடர்ந்து பிர்சா முண்டா மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அவரை பலத்த பாதுகாப்புடன் போலீசார் இன்று அமலாக்கத்துறை அலுவலகத்துக்கு அழைத்து வந்தனர். அவரிடம் சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பாக தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் நீர்நிலைகளை பாதுகாக்கும் வகையில் வழங்கப்படும் இந்த ஆண்டு 100 பேருக்கு நீர்நிலை பாதுகாவலன் விருதும் தலா 1 லட்சம் ரூபாய் பரிசு தொகையும் வழங்கப்பட உள்ளதாக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் தெரிவித்தார். தேனி மாவட்ட தன்னார்வலர்கள் சார்பில் இன்று நடைபெற்ற மரங்களில் அடிக்கப்பட்டுள்ள ஆணி பிடுங்கும் திருவிழாவின் 6ஆம் ஆண்டு துவக்க விழா மற்றும் படை நடப்பு விழாவில் பங்கேற்ற அவர், மாவட்டங்கள் தோறும் பிளாஸ்டிக் கழிவுகளை சேகரிக்கும் பணியை தொடங்கி பிளாஸ்டிக் இல்லா மாநிலமாக தமிழகத்தை மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாத திமுகவிற்கு சமூக நீதி குறித்து பேச தகுதியில்லை என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். சேலத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், நாடாளுமன்ற தேர்தலுக்கு பாமக தயாராக உள்ளதாகவும் விரைவில் கூட்டணி குறித்து அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த எந்த சமூகத்தினரும் எதிர்ப்பு தெரிவிக்காத நிலையில் முதலமைச்சருக்குத்தான் மனமில்லை என குற்றம் சாட்டிய அவர், நடிகர் விஜயின் அரசியல் பிரவேசம் குறித்த கேள்விக்கு டாக்டராக இருந்தாலும் சரி, ஆக்டராக இருந்தாலும் சரி, யார் வேண்டுமானாலும் கட்சி தொடங்கலாம் என்று பதிலளித்தார். மாநகர பேருந்துகளை பாதுகாப்பாக இயக்க வேண்டும் என்றும், அரசு பேருந்துகளில் பயணிகள் மற்றும் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களுக்கு மாநகர போக்குவரத்து கழகம் அறிவுரை வழங்கியுள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையில், மாணவர்கள் படிகளின் அருகே உள்ள ஜன்னல் கம்பியை பிடித்து தொங்கியபடி பயணம் செய்வதை தவிர்க்க அறிவுரை வழங்க வேண்டும் என்றும், முன் மற்றும் பின் பக்கங்களில் படிக்கட்டுகளின் அருகே உள்ள ஜன்னல்களுக்கு கண்ணாடி நிரந்தரமாக பொருத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தென் மாவட்டங்களிலிருந்து சென்னை வரும் ஆம்னி பஸ்கள் கிளாம்பாக்கத்தில் பயணிகளை இறக்கிவிடுவதால் மிகுந்த சிரமத்துக்கு ஆளாவதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ள நிலையில், ஆம்னி பஸ்கள் சென்னை மாநகர எல்லைக்குள் வந்து செல்ல அனுமதிக்க வேண்டும் என ஆம்னி பஸ் உரிமையாளர்கள் சங்கம் தமிழக அரசிடம் கோரிக்கை வைத்துள்ளது. இது தொடர்பாக ஆம்னி பஸ் நிர்வாகிகள் இன்று செய்தியாளர்களிடம் கூறுகையில், பயணிகளை சென்னை மாநகர எல்லைக்குள் ஏற்றவும் இறக்கிவிடவும் அனுமதி கேட்டுள்ளதாகவும், கிளாம்பாக்கத்திற்கு முழுமையாக மாறுவதற்கு கால அவகாசம் கோரியுள்ளதாகவும் தெரிவித்தனர். காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்ட எல்லையில் அமைந்துள்ள மன்ஹர் கிராமத்தில் ராணுவத்தினர் இன்று அதிகாலை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போது பாகிஸ்தானிலிருந்து சிலர் இந்திய எல்லைக்குள் அத்துமீறி நுழைய முயன்றனர். இதையடுத்து ராணுவ வீரர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதை அடுத்து அந்த நபர்கள் மீண்டும் பாகிஸ்தானுக்குள் தப்பி ஓடிவிட்டனர். இந்திய எல்லைக்குள் ஊடுருவ முயன்ற நபர்கள் பயங்கரவாதிகளாக இருக்கலாம் என்பதால் எல்லையில் கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும், கடலோர தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை முதல் வருகிற 9ஆம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும், சென்னையை பொறுத்தவரை அடுத்த 2 தினங்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.